கைவச்சு பாருங்க சளி இங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டெக்னிக் ஒன்னு சொல்லி தெரியுன்னா காஃபிங் அண்ட் ஹாஃபிங் டெக்னிக் அதாவது சளி உங்களுக்கு இருக்கு வெளியில் எப்படி எடுத்துட்டு வரது மோஸ்ட்லி கோவிட்ல எல்லாருக்குமே ட்ரை காஃபி தான் நிறைய இருக்கு பட் சிம்பிளா உள்ள சளி எடுத்துட்டு வரதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக் மட்டும் சொல்றேன் தொண்டையில் நிறைய பேர் இரும்பு இரும்பி தொண்டை வலிக்குது முடியல ரொம்ப இரும்பு இரும்பியே டயர்ட் ஆகிட்டு இரும்பு இரும்பியே சாச்சுவேஷன் ட்ராப் ஆகிட்டு ரொம்ப ஃபெட்டிக் ஆகிடுறாங்க இதை நீங்கள் சளி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா செஸ்ட்டில் வச்சுட்டு அந்த இடம் மூச்சு எடுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கை வயத்தில் வச்சுருங்க உங்களோட இடது பக்கம் லங்கை கையை வச்சுட்டு நல்லா அதை கான்சன்ட்ரேட் பண்ணி மூச்சு எழுங்க உங்களால் மூக்கு வழியே மூச்சு விட ஸ்லோவாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண சில பேர் பார்த்தீங்கன்னா எட்டு செகண்ட் பண்ணுற முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி இருக்கவங்க வாய் வழியே விடலாம் பேர் ஹிஸ்ஸிங் டெக்னிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஹிஸ்ஸிங் சவுண்டோட பர்ஸ்ட் லியூப் ப்ரீதிங் அப்படின்னா உங்களோட தொராசிக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் அல்வில இருக்கு பாடியில் அந்த அல்வில எல்லாமே ஓப்பன் ஆகுது கிடையாது நம்மளோட எடுக்கிற மூச்சு வந்து ஐநூறு எம்எல் போகும் டைடல் வால்யூம்ல அந்த ஐநூறு எம்எல் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால கம்மியாக தான் இருக்கு ஸோ ரேட் ரேட்டும் ஜாஸ்தி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட வென்டிலேஷன் ப்ரொஃபஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் திருப்பி சொல்கிறேன் இது தானே பார்த்துக்கலாம் இது தானே பண்ணிக்கலாம் அப்படி தோணும் நம்ம பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கனா கிடையவே கிடையாது நல்லா சிரிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் அந்த ரேஷியோலாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க உங்களால் அப்படி எதுவும் பண்ண முடியலைன்னா வணக்கம் சார் இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் மருத்துவமனைகளில் பெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த கொரோனாவால் அதிகமாக பாதிப்படையக்கூடிய உடல் உறுப்புன்னு பார்த்தோம்னா நுரையீரல் தான் ஸோ வீட்டில் இருந்தபடியே ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்கணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான மூச்சு பயிற்சி முறைகளை செய்யலாம் டாக்டர் கொஞ்சம் விளக்க முடியுமா கோவிட்ல எஃபெக்ட் ஆன எல்லாருமே ப்ரீதிங் எக்ஸைஸை ப்ராப்பராக பண்ணாலே நிறைய இந்த சச்சுரேஷனை வந்து தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் சிம்பிளாக சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் ஐசியுல போயிட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு போய்ட்டு சேச்சுரேஷன் ட்ராப் ஆகும்னு சொன்னால் டைஃபரமேட்டிக் ப்ரீதிங் எக்ஸைஸ் மட்டும் நான் சொல்கிற டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணால் சாச்சுரேஷன் டிராஸ்ட்டு ஏறதை நீங்களே பார்க்கலாம் ஒரு சின்ன விஷயம் நீங்களே வந்து மூச்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து விடுங்க இல்லைனா ஷார்ட் பிரீத் பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா லைட்டாக மூச்சு எடுத்து விட்டு உங்கள் சாச்சுரேஷன் செக் பண்ணுங்கள் அப்படியே ட்ராப் ஆகிட்டே வரும் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி அப்படி குறைஞ்சிட்டே வரும் ஒன்றில் நீங்கள் சச்சுரேஷன் பூரை போட்டுட்டு கையில் இங்கே டைட்டாக இயக்கி பிடிச்சிக்கோங்களேன் சச்சுரேஷன் மீட்டர் பாருங்கள் அப்படியே ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே இருக்கும் இருக்கும் இல்லை எப்படி வந்து ஆகிஜன் முகில் உள்ளே போயிட்டு ஆக்சிஜன் எப்படி உள்ள பைண்டாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டெக்னிக் மட்டும் சொல்கிறேன் இது என்னன்னா ஈவன் ஐசியூ பேஷன்ஸே நீங்கள் கார்டியாக் பைபாஸ் சர்ஜரி முடிச்சுட்டு வந்தவங்களோ இன்னும் பல்மாலஜி ஏன்னோ லோபாக்டாம இல்லை இந்த செஸ்ட் காம்ப்ளிகேஷன் உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த ப்ரீதிங் எக்சசைஸ் கொடுத்தா சாச்சுரேஷன் ஏறுது இந்த சாச்சுரேஷன் தான் பார்த்து பயந்து போக வேண்டாம் ஏன்னா இந்த சாச்சுரேஷன் பார்த்து நம்ம பயப்படும் போது பாட்டில் அட்ரின் சிக்ரேட் ஆகிட்டு இன்னும் சாச்சுரேஷன் ட்ராப் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதாவது என்னென்ன அடிலி செகண்ட் ஆகும்போது இதை வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படியே உடம்பெலாம் சில்லு ஆகிற மாதிரி அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஆகும்போது இன்னும் இருக்கிற சாச்சுரேஷன் லெவலும் டிராப் ஆகும் ஸோ அந்தளவு பயப்பட வேண்டாம் நல்லா மூச்சு எடுத்து விடுங்க இது வந்து ஒரு சில பொசிஷன் இருக்குது அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங்லேயே பண்ணலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா சொன்னால் நின்றுட்டே பண்ணலாம் வயதில் கை வச்சுருங்க ஒரு கை அதுக்கு மேலே இன்னொரு பாம்பு வச்சுட்டு நல்லா மூச்சு எடுத்து விடுங்க இதான் பிரிதி எக்ஸசைஸ் இது சிம்பிள் டெக்னிக் எவ்வளோ நேரம் பண்ணணும் எத்தனை நிறப்பு நல்லா மூச்சுடுங்க இழுக்கிறது நாலு செகண்டு ஹோல்ட் பண்ண வேண்டாம் ஒரு வேலை இன்ஃபெக்ஷியஸ் காசாக இருந்தால் சார்ஸ் கோவிட் டூ இருக்கும்போது அந்த 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 சார்ஸ் நோய் இருக்கும்போது நிறையா டெஸ்டிங்லாம் இருந்தது எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்தால் இதை பண்ணலாமல் பண்ணக்கூடாதா ஆஸ்மேட்டிக் ப்ரேஷன் எவ்வளோ நேரம் பண்ணணும்னு ஒரு ரிசர்ச் இருக்கு இன் ஜென்ரலாக நான் சொல்கிறது ஐசியூ போகிறதுக்கு முன்னாடியோ நோ சேச்சுரேஷன் ட்ராப் ஆனாலோ இல்லை ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகியோ ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்போ எனக்கு அந்த காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒருவேளை வீட்டில் ஆக்ஸன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க சிக்ஸ் லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் அதுலேருந்து ஃபோர் த்ரீ டூன்னு டேப்பர் ஆகிடுச்சு பட் டூலேருந்து வெளியே வர முடியல எடுத்தாலே எனக்கு ட்ராப் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரியாக இருந்தால் பிரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு சும்மா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சாச்சுவேஷன் மெயின் ஆரம்பிச்சிடுவோம் ஒன்றும் இல்லை சிம்பிள் டெக்னிக் வயதில் கை வச்சு நல்லா மூச்சுடுங்க மூச்சு வந்து இழுக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் திருப்பி மூச்செழுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் மூச்சை இழுக்கிறது நாலு செகண்டு வெளிய விடுறது எட்டு செகண்ட் அவ்வளோதான் இதை இதை பேசிக்காக கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க போதும் இப்போ பர்டிகுலராக ஏதாவது எனக்கு இந்த இடத்துல சளி இருக்குன்னு அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் ஹாஸ்டல் ரெடி பண்ணி பார்ப்போம் செக் செக் பண்ணி பார்த்துட்டா இங்கே சளி இருக்குது இங்கே சளி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் இன்னும் ப்ராகஷன் டெக்னிக்கோ கப்பிங் டெக்னிக்கோ கொடுத்து அந்த சளி வெளியெடுப்போம் பட் ஜென்ரலாக உங்களுக்கு ஏதாவது இங்கே கை வச்சு பாருங்கள் இந்த நோட்லாம் செக் பண்ணுறது இருக்கு பட் சிம்பிளாக உங்களுக்கு கை வச்சு பாருங்க சளி இங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன்னா காஃபிங் அண்ட் ஹஃபிங் டெக்னிக் அதாவது சளி உங்களுக்கு இருக்குது வெளியில் எப்படி எடுத்துகிட்டு வருது மோஸ்ட்லி கோவிடில் எல்லாருக்குமே ட்ரைக் ஆஃப் தான் நிறையா இருக்கு அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் தேன் குடிக்கிறதோ இல்லை கம்மாறு வெத்தலையில் அந்த பெப்பர் போட்டு ஆயில் போட்டு மெல்றதோ இல்லைன்னா இன்னும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உள்ள இந்த மெடிசன் இதெல்லாம் நீங்கள் இந்த மஞ்சள்லாம் போட்டு கோகுள் பண்ணுறது கல்லுப்பு கோகுல் பண்ணுறது இதெல்லாம் டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பட் சிம்பிளாக உள்ள சளியை எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக் மட்டும் சொல்கிறேன் என்னென்னா மூச்சை இழுத்துட்டு காஃபியும் ஹஃபிங்கும் வேறு நிறைய பேர் இரும்பி இரும்பி தொண்டையில் ப்ராப்ளம் வருது இப்படி இரும்பி தொண்டையில் நிறைய பேர் இரும்பி இரும்பி தொண்டை வலிக்குது முடியல ரொம்ப இரும்பி விரும்பியே டயர்டாயிட்டு இரும்பிரும்பியே சாச்சுவேஷன் ட்ராப் ஆகிட்டு ரொம்ப ஃபெட்டிகாயிராங்க இதை நீங்கள் சளி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் டெக்னிக் ஹஃபிங் ஹெச்எஃப் ஐஎன் சொல்லுவோம் இப்படி என்னென்னா இது காஃபிங் சளி இதில் இரும்புனா சளி வராது உள்ள அப்படியே தான் இருக்கும் ஹஃபிங் பண்ணாதான் சளி வெளி வரும் ஹஃபிங் என்னென்னா மூச்சு எடுத்துட்டு இப்படி பண்ணாதான் சளி வெளி வரும் காஃப் பண்ணி சளி வெளியே வராது ஹஃப் தான் உள்ள இருக்கிற சளி வெளியே வரும் இது பெரிய ஃபிசியாலஜி வேற உள்ள எப்படி பைண்ட் ஆகுது எப்படி செஸ்டோட ரிவர்ஸ் பிரஷர் நெகட்டிவ் பிரெஷர் எப்படி வெளியே தள்ளுதுன்ற கதையெல்லாம் டிஃபரண்ட் அந்த அல்வியலில் போய் ஆக்சி எப்படி போய் பைண்ட் பண்ணி சளி வெளியே தள்ளுற ஸ்டோரி எல்லாம் பட் சிம்பிளா உள்ள சளி எடுத்துட்டு தெரிஞ்சிங்கன்னா காஃப் பண்ணாதீங்க இது காஃபிங் இந்த டெக்னிக் எடுத்து விடுறது இப் எப்போ வந்து நீங்கள் லோக்கலைஸ்டாக எனக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையை தூக்கி செஸ்ஸில் வச்சுட்டு அந்த இடம் மூச்சு எடுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கை வயத்தில் வச்சுருங்க இப்போது உங்களோட இடது பக்கம் லங்ஸ் வந்து விரியணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இடது பக்கம் லங்கை கையை வச்சுட்டு நல்லா அதை கான்சன்ட்ரேட் பண்ணி மூச்சுடுங்க அப்படி இழுக்கும்போது நாலு செகண்ட் அதே மாதிரி அது பொறுமையாக விடும்போது எட்டு செகண்ட் இது போதும் இது மாதிரி ஃபஸ்ட்டு டெக்னிக்கு வயிறு சொன்னே இது செகண்டு டெக்னிக்கு தேர்டு இந்த கையை மாற்றி பண்ணுறது இதே மாதிரி வயத்தில் வச்சு பண்ணுறது விட்டுருங்க இந்த சைடு கை இப்படியே வச்சுக்கலாம் போதும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மூச்சுடுங்க இதுல ஒரு டெக்னிக் இருக்கு உங்களால் மூக்கு வழியே மூச்சு விட ஸ்லோவா உங்களால கண்ட்ரோல் பண்ண சில பேர் எட்டு செகண்ட் என்ன பண்ற முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி இருக்கவங்க வாய் வழியை விடலாம் அது பேர் ஹிசிங் டெக்னிக் சவுண்ட் சொல்லுவாங்க சவுண்டோட்யூப் ப்ரீதிங் அப்படின்னா இந்த சவுண்டு கேட்கலையே ஏதாவது ஹிஸிங் சவுண்ட் இந்த சவுண்டோட பொறுமையாக நான் ரிலாக்ஸாக விடுங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் ஈவன் ஆஸ்தமா பீப்பிளே இருக்காங்க ரொம்ப மூச்சு தண்ணறது உங்களால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியல இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ரொம்ப மூச்சு திணறல இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்கள படுக்க வச்சுட்டோ இல்லை நிற்க வச்சுட்டோ ஒரு சில பொசிஷன் நான் காட்டுறேன் இந்த பொசிஷனில் பொறுமையாக மூச்சு எடுத்து ரிலாக்ஸ்டாக விட சொல்லுங்கள் ஏன்னா ஆஸ்தமா பீப்பிள் மூச்சை இழுத்து இழுத்து இன்ஸ்பிரேட்டரி ஹோல்டாயிடும் அப்படி நல்லா உள்ள மூச்சு நிறையா இருந்துடும் ஆனால் வெளியில் வர்றதான் கம்மி அவங்களோட எக்ஸலேஷன் பவர் தான் கம்மியாக இருக்கும் அவங்கள ப்ரொலாங் எக்ஸலேஷன் கொடுக்க 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 நீங்கள் ஆஸ்தமா பேஷண்ட் பாரு இப்படியே இருப்பாங்க ஸோ மூச்சில் வந்து உள்ளே ரீட்டன் ஆகிட்டே இருக்கும் இதை வெளியில் தள்ளாலே போதும் அவங்க அவங்க இன்ஃபேக்ட் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்கள ஏதாவது ஒரு பொஷன் நான் பொஷன் சொல்கிறேன் அந்த பொஷனில் ரிலாக்ஸ்டாக மூச்சை விளைய சொல்லுங்கள் அதாவது எக்ஸலேஷன் ப்ரொலாங் பண்ணாலே போதும் அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க இந்த பொஷன் போதும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிற்க முடிஞ்சதுன்னா ஓகே இல்லை சார் நிற்கிறதே எனக்கு டயர்டாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அந்த ரன்னிங்லாம் போயிட்டு வந்தோடனே டயர்டாயிடும் போது முட்டி மேலே கை வச்சிருவாங்க இல்லையா இந்த பொஷனில் அப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த பொஷனில் பண்ணலாம் இது ஒரு பெஸ்ட்டு பொசிஷனு இந்த பொஷனில் வந்து அதே அதே மாதிரி எடுத்து வரல இது செகண்ட் போஷன் தேர்டு பொஷன் வந்து ஸ்டூலு சேரு வீட்டில ஏதாவது ஒரு பெட் இருக்குன்னா அதுக்கு உட்காந்துட்டு உங்க ரெண்டு கையை இப்படி தொட மேல வச்சுட்டு இந்த பொசிஷன்ல நல்லா மூச்சு எழுதிவிடுங்க இதே மாதிரி மூச்சு எழுக்கிறது நாலு செகண்ட் வெளிய விடுறது எட்டு செகண்ட் இது முடிஞ்சது சார் நின்னு முடிச்சிட்டேன்னா இப்போ வந்து எனக்கு சார் உக்காருறதும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா செவுத்துல சாஞ்சும் பண்ணலாம் செவர் இருக்கு இல்லையா ஜஸ்ட் இப்படி சாஞ்சிட்டு உங்கள் கையை ரெண்டுத்தையும் இப்படி வச்சுட்டு இந்த செவத்தில் சாஞ்சிட்டு இந்த பொஷன்லேயே நீங்கள் பண்ணலாம் அந்த பொஷனில் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி மூச்சு எடுக்கிறது நாலு செகண்ட் வெளியோடுறது எட்டு செகண்ட் இது போதும் இது வந்து ஜென்ரல் பிரீதிங் எக்ஸசைஸ் ஃபார் எல்லா பாப்புலேஷன்ஸும் ஈவன் நீங்கள் வந்து இம்யூனிட்டி ஏற்றுறதுக்குன்னு எந்த மெடிசன் கிடையாது ஒருவேளை ஏதாவது மெடிசன் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னா அந்த மாத்திர டெம்பரரியாக உங்களுக்கு இம்யூனிட்டி ஏறிணும் திருப்பி அறியணும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நோய் சக்தி எனக்கு கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்கு சொல்கிறீங்களா அப்படி பர்டிகுலர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஜின்னு சொல்லுவோம் இம்யூனோக்ளோபிலின் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோய் எவ்வளோ இருக்கு என்ன எதுன்னு சொல்லலாம் தவிர நோய் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டயட் எதுவும் இல்லை ஸோ தாராளம் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து இம்யூனிட்டி ஏற்றும் சொல்லி ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ அது என்ன பண்ணுங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் காலையில் காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நோய் சக்தி வந்து நல்லா ட்ராஸிங் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஷனர் இந்த யோகாவோ பிரணாயமாவோ ப்ரீதிங் எக்ஸசைஸோ பண்ணுறவங்களோட லங்கோட கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி அவங்களோட ஆக்ஸிஜன் பர்ஃபிஷன் ரேஷியோ அவங்களோட இம்யூனிட்டி பவர் பவர் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ரிசர்ச்சில் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு வேறு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் அதாவது என்னென்னா நல்லா பண்ணுறீங்க ஏன்னா ப்ரீதிங் எக்ஸைஸ் நல்லா பண்ண முடியுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களோட துராசிக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் அல்வில இருக்கும் பாடியில் அந்த அலுவல எல்லாமே ஓப்பன் ஆகுதுனா கிடையாது நம்மளோட எடுக்கிற மூச்சு வந்து ஐநூறு எம்எல் போகும் டைடல் வால்யூமில் அந்த ஐநூறு எம்எல் ஓப்பன் ஆவது பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால கம்மியாக தான் இருக்குது ஸோ ரெஸ்பிரேட்ரேட் ரேட்டும் ஜாஸ்தி இருக்கு அப்படி பார்த்திங்கன்னா உங்களோட வென்டிலேஷன் ப்ரொஃபஷன் ரேஷோவே கம்மியாக இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சிம்பிள் டெக்னிக் சொல்லுது அதாவது உள்ளுக்குள்ளே இதை பண்ணிங்கன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு நாளே உங்களுக்கு பாடி டயர்னஸ் ரொம்ப பாடி ஃபெட்டிகாக ஃபீல் பண்ணுறேன் ஜாயின் பெயின் இருக்குது மூச்சு இழுத்தோட கஷ்டமாக இருக்கு படிக்கட்டை இருந்தால் ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு கோவிட்லேருந்து வெளியே வந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் தாராளம் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு செஸ்ட் பால்பிடேஷன்ஸோ டயர்னஸ்ஸோ நாசியாவோ வாமிட்டோ ரொம்ப ஃபெட்டிகா ஃபீல் பண்ணிங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் பண்ணுங்க இன் ஜென்ரல் ஆஃப்டர் ரெக்கவரி ஃப்ரம் கோவிட் இதை பண்ணிட்டு ரெகுலராக பத்து நாள் கழிச்சு பாருங்க உங்களுக்கு பாடியில் இருக்க டயர்னஸ் ஜாயின் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் டெக்னிக் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட் ப்ரீதிங் எக்ஸைஸ் ஒன்று எந்தெந்த பொசிஷனில் லங்ஸ் எல்லாம் பண்ணலாம்ன்ற பண்ணலான்ற போர்ஷன் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு சில தொராசிக் எஸ்பான்ஷன் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இது எதுக்குன்னா உங்களோட நெஞ்சு பகுதியில் உள்ள மொத்தம் ஆக்சிஜன் லெவலும் இம்ப்ரூவ் பண்ணணும் அதாவது இந்த லங்க்ஸ்க்குள்ளே அந்த ப்ளூரல் ப்ரெஷ்ஷை அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டடி இருக்குது பட் அது அதெல்லாம் வேண்டாம் பட் சிம்பிளாக உங்களோட செஸ்ட்டோட எக்ஸ்பென்ஷன் நல்லா இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரி ஆகிடும் ஸோ நீங்கள் இந்த சுவராசிக் ரீஜனில் இருக்கிற மசுலையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணா மட்டும்தான் தான் ஆக்ஸன் லெவலில் மெயின்டென் பண்ண முடியும் இப்போ ப்ரிதி எக்ஸைஸ் பண்ணுறீங்க சேச்சுரேஷன் நார்மல் ஆகிடுச்சு பிரிக்சைஸ் ஸ்டாப் பண்ண திருப்பி சாச்சுரேஷன் ட்ராப் ஆகலை அதை ரிட்டர்ன் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான எக்ஸைஸ் தான் அப்படின்னு சொல்லி தர போகிறேன் ஃபஸ்ட் என்னன்னா கையை வச்சுக்கோங்க பின்னாடி வச்சுட்டு நல்லா மேலே பாருங்கள் இது மேலே பார்க்கும்போது மூச்சு எழுங்க குனியும் போது மூச்சை வெளியே விடுங்க மூச்சு எழுங்க இப்போ உங்கள் குனிங்க மூச்சை வெளியே விடுங்க போ வெரி குட் மூச்சு எழுங்க மூச்சு இழுக்கிறது அதே மாதிரி நாலு செகண்ட் வெளிய விடுறது எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நல்ல நல்லா க்ரௌட் பண்ணுங்க இது மூச்சு எழுங்க வெளி வாழ் வழியாக பொ பொ பொறுமையை விளையாள் உங்களுக்கு மூக்கொழியை ஃபாஸ்ட்டாக போயிடுதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்லோவாக பண்ணலாம் பாசிட்டிவ் ப்ரீதிங் பண்ணலாம் செகண்ட் வந்து இந்த சைடு மஸ்தில எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கு கையை இடுப்பில் வச்சிருங்க இந்த கை இப்படி வச்சிருங்க நல்லா இந்த சைடு எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கு நல்லா இதில் மூச்சை எழுங்கள் இழுத்துட்டு ஃபுன் அதே மாதிரி அந்த சைடு எடுப்பு பகுதியில் கூட அவசியம் இல்லை ஜஸ்ட் தொராசிக் மட்டும் பண்ண கூட போதும் கை எடுப்பில் வச்சுட்டு இந்த சைடு அதே மாதிரி ரைட் சைடும் அதே மாதிரி மூச்சு எழுங்க இழுக்கும் போது அதாவது நான் க மேலே போகும்போது நல்லா மூச்சு இழுக்கணும் இந்த சைடு நல்லா எழுதணும் முடிஞ்சது இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்லாம் கூட பார்த்துருப்பீங்க என்னென்ன அந்த லாஃபிங் டெக்னிக் நல்லா சிரிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் அந்த ரேஷியோலாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க உங்களால அப்படி எதுவும் பண்ண முடியலைன்னா ஸ்மைல் பண்ணிவிட்டு கையை விரிங்க இதுவும் அகைன்னு ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணுறாங்க ஸ்மைலன்னு என்னென்ன சிரிச்சிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி ரெண்டு கை சிரிச்சிட்டே மேலே போங்க கு ஃபுல்லாக க்ரௌட் பண்ணும்போது நல்லா காற்றை வெளியே விடுங்க ஸ்லோவாக இழுக்கும்போது ஃபாஸ்ட்டாக கூட பண்ணலாம் விடும்போது ஸ்லோவாக விடுங்க இது ஒரு டெக்னிக் இதுவும் வந்து வென்டிலேஷன் ப்ரொபேஷன் விஷயம் மெயின்டைன் பண்ணும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் திருப்பி சொல்கிறேன் இதுதானே பார்த்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் பட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது எல்லாம் நல்லா எல்லாம் எல்லாமே தெரியும் நான் பண்ணுறாங்களே பார்த்தா கிடையாது இதை சும்மா ஜஸ்ட் ஒரு டூ டேஸோ த்ரீ டேஸோ பண்ணிவிட்டு அவங்களோட செக் பண்ணி நாங்கள் இங்கே வர கோவிட் கோவிட் வந்து நல்லா டிஸ்சார்ஜ் ஆகி முடிச்சுட்டு வந்த பேஷன்ட்ஸ் கூட இருக்கும்போது சிம்பிள் சிம்பிள் டெக்னிக் தரும் பேஷன்ட்ஸ் சொல்கிறாங்க சார் இது பண்ணுறது ஜாயின் பண்ணியில் இல்லை டைட்னஸ் போயிடுச்சு இப்போ எனக்கு ஆக்டிவாக இருக்குது எனக்கு மூச்சு தண்ணறில்லை படிக்கட்டே இருக்கும்போது டயர்டாக மூச்சு வாங்க அதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க திரும்பி சொல்கிறேன் நல்ல நல்ல கே கேட்குறோம் பட் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஜஸ்ட் சிம்பிள் டெக்னிக் இதை ஃபோன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப வெயிட் எதுவும் தூக்கு இல்லை தண்டால் எடுக்க இல்லை புல்லப்ஸ் எடுக்க போகிறது இல்லை சிம்பிள் டெக்னிக் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழிச்சு எனக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ